பிறந்த நாள் வாழ்த்து கூற தனது இல்லத்திற்கு வருவதை கழக உடன் பிறப்புகள் தவிர்க்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான புரட்சித் தலைவியின் வழிவந்த சிங்கங்களான தம் உயிரினும் மேலான தமதருமை கழக உடன்பிறப்புகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுப்பதாக தெரிவித்துள்ளார். தமது பிறந்த நாளன்று சென்னையில் உள்ள இல்லத்தில் தன்னை நேரில் வந்து சந்திக்க விரும்புவதாக தொடர்ந்து கோரிக்கை வருவதை அறிந்து கொண்டேன் என்றும், தங்களுடைய அன்புக்கு தாம் என்றைக்குமே அடிமை என்றும், தங்களுடைய அன்பும் ஆதரவும் தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். அதே சமயத்தில், தான் விரைவில் உங்களையெல்லாம் நேரில் வந்து சந்திக்க தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் வர இருக்கிறேன். நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து உங்களையெல்லாம் தாம் காண இருக்கிறேன். உங்களோடு நேரில் உரையாட இருக்கிறேன். ஆகையால் தற்சமயம் தமது பிறந்த நாளுக்காக நீங்கள் சிரமப்பட்டு பயணித்து தமது இல்லம் வருவதை தவிர்த்துவிட்டு தாங்கள் இருக்கும் பகுதியிலேயே உங்கள் கண்முன்னே இருக்கும் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு தங்களால் இயன்ற அளவில் நீங்கள் செய்கின்ற உதவிகளையே தனக்கு நீங்கள் அளிக்கின்ற சிறந்த பிறந்த நாள் பரிசாக மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதுவே நம் புரட்சித் தலைவி அம்மா தனக்கு அளிக்கும் பிறந்த நாள் பரிசாகவும் எண்ணுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். தன் உயிரினும் மேலான கழக தொண்டர்களை, பொறுமையோடு இருங்கள். ஒளிமயமான எதிர்காலம் நம் முன்னே நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று நம் பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் பாடியது போன்று, இந்த மண் நம்மை போன்ற நல்லவர்களை, உண்மையானவர்களை, உறுதியானவர்களை, மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை எதிர்பார்த்துதான் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மண்ணை நேசிப்போம், மக்கள் நல பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்று புரட்சித்தாய் சின்னம்மா அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.